ராஜேஸ்வரி பிரியா, தரம் தாழ்ந்த அரசியல் இந்த பிரச்சார களத்தில் 2024 எதிரொலிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதற்கு குரலார் சொல்லக்கூடிய லாஜிக் புள்ளின்றது தேர்தல் நிலவரம் களம்ன்றது தேசிய கட்சிகள் வெர்சஸ் மாநில கட்சி அப்படின்ற ஒரு போக்கு தான் இருக்குன்ற. இதுவரை நடந்த நாடாளுமன்ற தேர்தலையே தரம் தாழ்ந்த விமர்சனம் உருவாகிறதுக்கான பின்னணியாக நீங்கள் என்னதை பார்க்குறீங்க? இது என்ன செய்தியை இந்திய மக்களுக்கு சொல்லுது? கண்டிப்பாக, அதாவது மக்கள் வந்து எந்த அளவுக்கு இது வரைக்கும் ஆட்சி செய்த ரெண்டு கட்சிகள் மேலேயுமே அவங்களுக்கு ஒரு பற்று இல்லாமல் இருக்காங்கங்கிறத நம்ம களத்தில் பார்க்க முடியுது. அதுதான் அன்பு சகோதரர் சொன்னாங்க, அதுதான் உண்மையும் கூட, அதுதான் மக்களுடைய மனநிலை. இந்த ரெண்டு கட்சிகளுமே என்ன செஞ்சாங்கங்கிறது, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா மாநில கட்சிகள் தான் அதற்கு மாநில உரிமைகளை மீட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மாநில கட்சிகள் வந்து அதற்கு வலுவான ஒரு எதிர்ப்பை மாற்றாக மக்கள் கருத தொடங்கியிருந்ததை நம்ம பார்த்தோம். இதுதான் களத்தில் நடந்தது. என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்டது போல் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் எதனால் வந்தது அப்படின்னா தோல்வி அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு, தோல்வி பயம். 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த பாரதிய ஜனதாவுக்கு கூட தோல்வி பயம் வந்ததுனால தான் அந்த இடத்துல அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் கோயில் பற்றி கடவுள் பற்றி பேசுகிறது தேவையில்லாத, அதாவது ஒரு தேர்தலுக்கு என்ன தேவையோ அதை பேசுவதை விட்டுட்டு மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களை பேசுறதை விட்டுட்டு அதை தவிர்த்து விட்டு வேறு விதமாக ஒரு சென்சிட்டிவாக மக்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சியை தூண்டி வாக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர்கள் சித்தாந்த அடிப்படையில் அந்த தேர்தல் பிரச்சார யுக்திகளையே மாற்றினாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வரலாற்றிலேயே பிரதமர் மேலே வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு லெட்டர் அனுப்பினதெல்லாம் இதுதான் முதல் முறை, இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அந்த கட்சி அதாவது நேரடியாக பிரதமர் மேல எடுக்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் இந்த பக்கமும் கட்சி தலைமைக்கு அனுப்புற மாதிரியும் காங்கிரஸ் பக்கமும் கட்சி தலைமைக்கு அனுப்புற மாதிரியும் ஒரு தோரணை. ஆனா அது நேரடியாக புரிந்தவர்களுக்கு தெரியும், இது நேரடியான நடவடிக்கை தான் அப்படிங்கறது புரியும். இதற்கு அடுத்தாற் போல மேற்கு வங்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 9 தொகுதிகளுக்காக 960க்கு மேல துணை இராணுவத்தினர் இறக்கப்பட்டிருக்காங்க. 33,000 பேர் லோக்கல் போலீஸ் உள்ளூர் காவல் துறையை அணுகியிருக்காங்க. இவ்வளோ ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதும் இந்த தேர்தலில் தான். இந்த அளவுக்கு பதற்றம் ஏற்கனவே நடந்த தேர்தலில் இந்த பதற்றம் இருக்கணும். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த பகுதி மக்கள் வந்து இப்போ தெளிவாக இருக்காங்க, எங்களுடைய உரிமைகள் வேணும், எங்களுக்கு பழங்குடியினராக இருந்தாலும் சரி பட்டியலினத்தவராக இருந்தாலும் சரி அவர்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக அந்த இடத்துல வந்து மாறிட்டாங்க. அந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு அச்சத்தையோ ஒரு பயத்தையோ ஏற்படுத்ததான் செய்யும். ஒரு நம்ம தொடக்கத்தில் பேசுகிற மாதிரி மாநில கட்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் தேசிய கட்சிகள் இல்லை அப்படின்றப்போ முழுக்க முழுக்க இந்த தேர்தல் தனி மனித தாக்குதலாக தான் மாறிடுது. காங்கிரஸ் கட்சி வந்து ராகுல் காந்தியை விமர்சிக்கிறதும், ராகுல் காந்தி மன்னிக்கணும் மோடி வந்து ராகுல் காந்தியை விமர்சிக்கிறதும் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கூட தனி மனித தாக்குதல்லாம் ஈடுபட்டார். இந்த தனி மனித தாக்குதலில் ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக நடப்பு ஆட்சி செய்யக்கூடியவங்க ஈடுபடுறாங்க அப்படின்றது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் டோன் அது? எப்படின்னா ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, நடக்கவே கூடாதுன்னு நாம் எதை நினைக்கிறோமோ அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது. நம்ம அடுத்த தலைமுறைக்கான அரசியல் குறித்து நம்ம பேசும்போது நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கணும், வேலைவாய்ப்பு எப்படி இருக்கணும், நாட்டில் சுகாதாரம் எப்படி இருக்கணும், எல்லா துறை வாரியாக எப்படி நம்ம வந்து பிற நாடுகளை விட வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத நோக்கி போகிறத விட்டுட்டு ஒரு தரம் தாழ்ந்து திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், மோடி அவர்களாக இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே எந்த வித்தியாசமுமே படுத்த முடியல. இவர் பரவாயில்ல அவர் பரவாயில்லன்னெலாம் வித்தியாசப்படுத்தணும். இவர்கள் ஒட்டுமொத்த பேருமே தனி மனித தாக்குதலையும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் அவர்களுடைய சித்தாந்தத்தையும் இது மாதிரியான விஷயத்தை தான் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து வாக்கு சேகரிப்பில் இறங்கியிருக்காங்கங்கிறது இந்த இது மாதிரி நடக்கவே கூடாதுன்னு நான்லாம் சொல்கிறேன். ஏன்னா திரு எடப்பாடி நடந்துருச்சு இல்லை, எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் யுக்தி எப்படி இருந்தது அப்படின்னா முழுவதுமாக மக்கள் சார்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து, ஏன் நீங்கள் வெள்ளத்தப்ப இந்த மாதிரி உங்களால் எதுவுமே உதவி பண்ண முடியல, ஏன் இதுக்கு நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கலைங்கிறத பணம் போட்டு காமிச்சாங்க. மக்களுடைய மனநிலையை அப்படியே எதிரொலிக்கிற மாதிரி காமிச்சாங்க. அது மாதிரி பல திட்டங்களை நீங்கள் கைவிட்டீங்க, ஏன் கைவிட்டீங்க, ஏன் இந்த திட்டத்தை இப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் செய்யலை, இது மாதிரி திட்டங்களை நோக்கி அது மாதிரி தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது தான் ஒரு உண்மையான மக்கள் சார்ந்த ஒரு கட்சியுடைய பணியாக இருக்கும். அதை விடுத்துட்டு உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் என்னென்னலாம் தனிப்பட்ட முறையில் பேசலாம், தனிப்பட்ட முறையில் என்ன பேசலாம், சிரிக்கிறது குறித்து இது தேவை. நான் உடச்சே கேட்குறேனே, இந்த 2024 தேர்தலில் முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே நம்பி பாஜகவும் திமுகவும் களம் காண்டிருக்குதா? நிச்சயமாக நிச்சயமாக, ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லைங்க.
பாஜகவுக்கும் திமுகவிற்கும் அவர்கள் பயன்படுத்திய யுக்திகளை பார்த்தா வித்தியாசமே இல்லை. மறைமுக கூட்டணியோடய செயல்பட்டது மாதிரி இன்றளவும் இல்ல. என்ன மறைமுக கூட்டணி? இல்ல, அவர்களுக்குள்ள அரசியல் களத்துல ரெண்டு பேரும் எதிரெதிர் தான் நிக்கிறாங்க. அது நிக்கிறாங்க, அது மக்கள் வந்து தானா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எடுத்துக்காட்டோட கூட சொல்ல முடியும், திமுகவை சார்ந்த சகோதரர் சொல்லலாம். அதன் பிறகு திமுகவை சார்ந்த சகோதரர் இங்க யாரும் இல்ல. கோயம்புத்தூர் தொகுதியில திரு அண்ணாமலை அவர்களுடைய அபிடேவிட்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும் போது எல்லா கட்சியினருமே ஆமா அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக குரல் எழுப்புறாங்க. அங்க குரலே எழுப்பாத ஒரு கட்சி எதுன்னா திமுக தான். அப்ப அந்த இடத்துல கூட திமுகவினர் கூட்டணியில இருக்கும் அப்படிங்கிறது, மறைமுக கூட்டணிங்கிறது வெளிப்படையாக மக்களுக்கு தெரியறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புறேன். இதுதான், இது மாதிரி பல இடங்கள்ல அவர்களுடைய யுக்திகள் கூட, ஏன்னா நடப்புல ஆட்சியில இருந்திருக்கீங்க, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாதா திமுகவால? அதே மாதிரி பாஜகவால 10 ஆண்டுகளாக நாங்க ஆட்சியில இருந்திருக்கோம், நாங்க இந்தந்த திட்டங்கள்லாம் பண்ணிருக்கோம், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாதா? இங்க வந்து என்ன பேசணும், இங்க யாருக்கு ஆதரவு, எந்த மதத்தினருக்கு ஆதரவா பேசணும், வேற மாநிலத்துல போய் யாருக்கு ஆதரவா பேசணும், வேற மாநிலத்துல போய் தமிழர்களை எப்படி பேசணும், இந்த மாநிலத்துல எப்படி பேசணும், இது மாதிரியான ஒரு முழுவதுமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக எந்த அடிப்படையிலுமே மக்களை நேசிக்காத ஒரு தேர்தல் பிரச்சார முறையை தான் நாம பார்க்க முடிஞ்சது. இல்ல, நீங்க பேசுறப்ப ஒரு விஷயத்தை சொல்றீங்க, பாஜகவும் திமுகவும் ஒரு மறைமுக கூட்டணியில இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமா நீங்க வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய அஃபிடவிட்டை நீங்க சொல்றீங்க. அப்படின்றப்போ இந்த கூட்டணி, மறைமுக கூட்டணி என்ன ஆதாயத்தினுடைய அடிப்படையில உருவாக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் பல ஆதாயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். நான் வந்து நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் அதை பேசலாம். ஏன்னா அவர்களுடைய வேட்பாளர் தேர்விலிருந்து பல இடங்களை நம்ம குறிப்பிட்டு பேசணும். எதிரில் ஒரு இதில் ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை நீங்கள் தொடுறீங்க. அப்படின்றப்போ இதில் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இடம், மத்தியில் ஒரு சர்வாதிகார ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஓப்பனான ஒரு நிலைப்பாடோடு தான் திமுக பேசுது. அப்படின்றப்போ களத்துக்குள்ளே அவங்க மறைமுகமான கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிற லாஜிக் ஃபேக்டர் செட் ஆகுமா? தப்பிப்பதற்காக அப்ப வந்து ஒரு மறைமுக கூட்டணி அவசியமாக அவர்களுக்கு தேவைப்படுது. இதுல எந்த விதமான வேற நோக்கம்லாம் இல்ல. இவங்க பேசுற சித்தாந்தமும் பொய்யாக வெளியில பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு பேசுறது இவர்கள் போய் தான் பேசுறாங்க. அதையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்தை நான் இந்த புள்ளியில அணுகவா, நீங்க ஒரு பக்கம் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருக்குன்றப்போ அண்ணாமலை இந்த தேர்தலில் பல இடங்களில் அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களை இந்துத்துவ தலைவர்னு சொல்ல அதனுடைய நீட்சி வரை அட்டாக் பை பாஜக அப்படின்ற ஒரு விஷயம் அதிமுகவை குறி வச்சு மட்டுமே இவங்க செயல்பட்டு இருக்காங்களா? திமுகவும் பாஜகவும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எதுமே செய்ய முடியாத இயலாமையில இருக்கும் போது அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர்கள் அதிமுகவை அட்டாக் பண்றது. இவர்கள் இயலாதவர்கள், இவர்களால இவர்களுடைய கொள்கைகளையோ திட்டங்களையோ வைத்து இங்கே தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப வேற என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு கட்சி குறித்தோ அந்த கட்சி தலைவர்கள் குறித்தோ நாம பேசி, ஏன் உங்ககிட்ட கட்சி தலைவர் கிடையாதா? பாஜகவில் முன்னாடி உள்ள தலைவர்களை பத்திலாம் நீங்க அவர்கள் வரலாற்று சிறப்புகளெல்லாம் நீங்க சொல்லலாம். அதை விடுத்துட்டு அதிமுகவுடைய கட்சி தலைவர்கள் குறித்து பேசும்போது இவர்களுடைய கீழ்த்தரமான அரசியல், இதுதான் இந்த கீழ்த்தரமான அரசியல் என்பது வெளிப்படையாக பல இடங்கள்ல மக்களுக்கே தெரிஞ்சுட்டு இதற்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதையுமே இவங்க மறைமுக கூட்டணிங்கிறதுனாலதான் இப்ப இதை தொடங்கியிருக்காங்க. பேசலாம், இதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. பேசலாம், பேசலாம். இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. அதாவது இப்போ பேசுனதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிஜேபியோட சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக ஒரு தத்துவம், பொய்யான வரலாறுகளை சித்தரித்தல், இதன் மூலமாக என்னென்னலாம் எந்தெந்த உருவாக்க முடியும் நாட்டிலேருந்து தான் யோசிச்சுட்டு இருக்காங்க போல். அதன் அடிப்படையில் தான் இவர்களுடைய பேச்செல்லாம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தாற் போல் கடவுளை மையமாக வச்சு சிறுபான்மையினரம் இது பண்ணுறது, இந்து கடவுள்களை பற்றி பேசுறது, ராமர் கோயில் பற்றி பேசுறது, இது மாதிரி தான் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, நானே கடவுள்னு முடித்தார். அதுதான் அவங்களுடைய தேர்தல் பிரச்சார முறையில், நான் தான் கடவுள்னு கடைசியில் முடிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்தெல்லாம் பேசாமல் என்ன பேசுறதுனே தெரியாமல் ஒரு தேர்தல் பிரச்சார முறை அப்படிங்கிறது, இதை விட வேறு நம்ம எதுவுமே எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. நான் தான் கடவுள், கடவுள்
என்றால் அனுப்பப்பட்டவர் அப்படின்ற நிலையை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி நகர்ந்ததுக்கான புள்ளியா நீங்க அதை பாக்குறீங்க? தோல்வி பயத்தை தான் பாக்குறோம், வேறு எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது, மக்கள் மத்தியில் எப்படியாவது நம்ம ஓட்டை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும் போது என்னென்னலாம் மேக்சிமமாக அவர்களால் பேச முடியுமோ அதோட இறுதி தான் நானே கடவுள், நான் தான் கடவுள். இல்லை, அதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, நான் தான் கடவுளால் அனுப்பப்பட்டவன்றப்போ நம்ம அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கலாம், ஆனால் ஒரு கடவுளை கேள்வி கேட்கறதுக்கு இந்திய சமூகம் அனுமதிக்காது அப்படின்றப்போ கேள்விக்கு உட்படுத்த முடியாத ஒரு தலைவரா, சர்வாதிகார தலைவரா மோடி மாறிட்டார்ன்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க இல்லையா? அதுவும் தான் உண்மைதான். அது கடவுள் அப்படிங்கும் போது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து இவர்களுடைய போக்கு அப்படிதான், சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்வதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அதிமுக கூட அவர்கள்ட்டேந்து விலகி வந்திருக்காங்க. அது தொண்டர்களோட அண்ணன். இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய மனநிலை என்ன இருக்கு? அவருடைய மனநிலை ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். கட்சியையோ கட்சியோட குடும்ப உறுப்பினர்களை வளர்க்க வேண்டும், அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு மத்திய அரசோட ஆதரவு வேணும். இதை தவிர அவர்களுக்கு பரந்த மனப்பான்மையோ ஒரு நோக்கமோ மக்களை நோக்கிய பார்வையோ எதுவுமே எங்கேயுமே தென்படலை. ஏன்னா அப்படி தென்பட்டிருந்தால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை குறைந்தபட்சமாவது நிறைவேற்றியிருப்பாங்க. இன்றைக்கி அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லா துறை வாரியாக அவர்கள் பொய் வாக்குறுதிகளை அள்ளி இறைச்சிட்டு அவர்கள் மனதெல்லாம் புண்படும்படி இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள்ட்ட போய் நம்ம எதை நோக்கி யோசிக்க முடியும்? நான் என்னை காப்பாற்றிக்கிறேன், என்னோடய குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன், அவர்கள் ஊழல் செய்கிறத நீங்கள் பொறுத்துக்குங்க, அவ்வளவுதான். பிஜே அது எங்கள் மத்தியில் யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கூட்டணி வச்சா நாலு விஷயம் பேசிதாங்க ஆகணும். அதற்காக ஜிஜி சிவா சகோதரர் சொன்னது மாதிரி இன்னைக்கு கூட வாழ்த்து தெரிவித்தார், இது கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படி நினைப்பாங்க எல்லாரும்?